ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, இட்லி மாவை எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இட்லி மாவுக்கு வந்து நம்ம என்ன சேர்த்துப்போம், இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் இவ்வளவுதான் நம்ம சேர்த்துப்போம். நீங்க அது கூட கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்து பாருங்க. இட்லி மாவு எவ்வளோ சூப்பரா நம்ம இட்லி சூட்டா வரும்ன்றது உங்களுக்கு அப்ப தெரியும். நம்ம அந்த அளவுக்கு அவல் சேர்க்கும் போது இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு காட்டிட்டு அதே மாவுல இட்லி சுட்டா எவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. இட்லி மாவு அரைக்க நான் வந்து 1 கிலோ இட்லி அரிசியை எடுத்திருக்கேன். இந்த கப்புல நான் எனக்கு வந்து அளவு 5 கப்பு வந்து 1 கிலோ கணக்கு 5 கப்பு அரிசியை நான் வந்து வாஷ் பண்ணி நல்லா 4 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறீங்களே, இந்த தண்ணியை நம்ம அரைக்கும் போது திரும்ப 1 வாட்டி வாஷ் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியோட தான் அரைக்கணும். இது வந்து 1 கிலோ இட்லி அரிசியை நான் இப்போ வந்து ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை அரைக்கணும். 1 கிலோ இட்லி அரிசிக்கு 200 உளுந்து எடுத்திருக்கேன். நான் இட்லி அரிசி ஊற வச்சு 6 மணி நேரம் ஆகுது. இட்லி அரிசி 8 மணி ஆகிறதுக்கு அதான் ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடி உளுந்தை ஊற வைக்கணும். 200 உளுந்துக்கு நான் வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1 ஹவர் வெளியவே ஊற வைங்க. வெளியே ஊற வச்சுட்டு அடுத்த 1 ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த ஜில்லு அந்த தண்ணியோடு நம்ம உளுந்து அரைக்கும் போது நல்லா மாவாகும். உளுந்தை ஊற வைக்கும் போதே இந்த கப்பு நம்ம அரிசி இழந்தோம்ல, இந்த கப்புலேயே 1 கப் அளவுக்கு இந்த வெள்ளை அவளை நான் ஊற வச்சிடணும். நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். வெள்ளை அவளை 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள், நான் வந்து உளுந்தையும் அவளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். உளுந்தை மட்டும் 1 ஹவர் வெளியே வைங்க. அடுத்த 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவள் வந்து வெளியவே இருக்கட்டும். உளுந்தை வந்து நான் ஊற வச்சு 2 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவர் வெளியே வச்சுருந்தேன், 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் இந்த உளுந்தை போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வந்து உளுந்தை வந்து நான் மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ உளுந்தை ஊற வச்சிடலாம். அந்த தண்ணியே நம்ம கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். உளுந்தை மாவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சியில். இப்போ இந்த மாவை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். இந்த மாவை நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். எதுக்கு உளுந்தை மாவை நான் உளுந்தை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்க்குறோன்னா, நம்ம வந்து சீக்கிரமாகவே இப்போ வந்து ஒரு உளுந்தை வந்து அரைக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 1/2 ஹவர் ஆகும். நல்லா நைஸாக அரைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு கிரைண்டரில் அரைச்சோம்னு வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க அப்படியே மாவு அப்படியே பூ மாதிரி சூப்பராக வரும். அது இல்லாமல் வந்து இந்த உளுத்தம் பருப்புலாம் சில இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிரைண்டரில் போட்டோம்னா 1-2 உளுத்தம் பருப்பு அப்படியே இருக்கும். அந்த ஓரம்லாம் இந்த மாதிரி இந்த ஓரம் இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி விட்டு அரைக்கணும். ஏன்னா அங்கங்கே உளுத்தம் பருப்புலாம் இருக்கும். அதனால்தான் இப்போ நான் மிக்சியில் அரைச்சி, அதுவும் எப்படி சீக்கிரமாக அரைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி நான் காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் அரைச்சிட்டு உளுந்த வந்து கிரைண்டரில் போடுங்க. மிக்சியில் அரைச்ச பிறகு தான் கிரைண்டரில் போடணும், மறந்துடாதீங்க. கிரைண்டரில் அரைச்சதை மிக்சியில் போடாதீங்க, அப்புறம் வந்து மாவு வந்து அடைஞ்சிரும். புரிஞ்சுதுங்களா? கிரைண்டரில் அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் உளுந்தை போட்டு அரைச்சிட்டு அந்த மாவை கிரைண்டரில் போட்டு அரைக்கணும், சரிங்களா? பாருங்கள், இந்த சைடெல்லாம் நம்ம வந்து அடிக்கடிக்கு தள்ளி விடணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பருப்பை கிரைண்டரில் போடணும்னா இங்கே சைடில் தள்ளணும், அப்படி உள்ள இங்கெல்லாம் பருப்பாக இருக்கும், இதெல்லாம் நம்ம தள்ளி விட வேண்டியிருக்கோம். நம்ம மிக்சியில் அரைச்சி போடவே அந்த பிரச்சனையே இல்லை. எப்படி போட்ட வெறும் உளுந்த மிக்சியில் நைஸாக தான் அரைச்சி போட இந்த மாதிரி இருந்ததா இல்லை. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 நிமிஷம் தாங்க மாவு அரைகிறதுக்கு. நான் ஃபுல்லாக அரைஞ்சோடனே நான் உங்களுக்கு அட்டன் மாவு அரைச்சோடையும் பாருங்க, மாவு நல்லா அப்படியே சூப்பராக அரைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான் ஆகுது. இப்போ இந்த மாவை நம்ம வந்து
பாத்திரத்துல மாத்திக்கலாம் எடுத்துக்கலாம். பாருங்க மாவு வந்து உளுத்த மாவு பாருங்க அதுல எப்படி இருக்கு பாருங்க, இப்படி விழணும். அந்த பக்குவத்துல நம்ம அரைக்கணும். உளுத மாவை அரைச்சி நம்ம பாத்திரத்துல மாத்திட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா கிரைண்டர்ல, இப்ப கிரைண்டர்ல நம்ம ஊற வச்சோம்ல அவளை, அவளை சேர்த்து இப்ப அரைச்சிப்போம். அவள் வந்து நல்லா அரைட்டோம். பாருங்க அவள் வந்து நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு. இப்ப நம்ம வந்து வேற பாத்திரத்துல இப்ப உளுத்த அரைச்சோம்ல அந்த பாத்திரத்திலேயே அவளையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவளை வந்து நீங்க அரைக்கும் போது கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சரியா அரையில ஒன்றும் பதியமா இருக்குன்னா நீங்க கவலைப்பட வேணாம். இந்த அவள்லயே நீங்க அப்படியே அரிசியையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே அரைச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப வந்து அவள் எடுத்தாச்சு, அவளை அரைச்சி இப்ப வந்து இட்லி அரிசி இதுல போட போறோம். நான் எந்த ஒரு அரிசியோ அவளோ உளுந்த எதுக்குமே நான் அப்ப ஊற வச்ச மாதிரிங்க அந்த தண்ணிலே தான் எல்லாமே நான் இப்ப அரைக்கிறேன். நான் திரும்ப வாஷ் எல்லாம் பண்ணல, நீங்களும் அதே மாதிரி அரைங்க. இப்ப வந்து நான் அதுல வந்து இட்லி அரிசிய சேர்த்துக்கிறேன். இப்ப அரிசி சேர்த்தாச்சு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுக்கலாம். அப்போதான் வந்து அரிசி அரிசியாக இருக்காது. ஃபஸ்ட்டே நம்ம இதெல்லாம் தள்ளி ஊற்றி அரைச்சிட்டோம்னா நல்லா நைஸாக இருக்கும். அப்போதான் நம்ம உளுந்து அரைக்க ஒரு 10 minutes ஆச்சு, அவள் அரைக்க 2 நிமிஷம் தான் ஆச்சு, அரிசி அரைக்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 hour தான் ஆகும் சுட்டிக்க. பாருங்க மா வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. எப்பவுமே இட்லிக்கு வந்து அரிசி மாவை இங்கே பாருங்க நான் காட்டுறேன். நம்ம இப்படி எடுத்தீங்கன்னா அந்த மரம் மரம் கொஞ்சம் லேசாக ரொம்பலாம் இல்லைங்க, கொஞ்சம் லேசாக ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. இட்லிக்கு எப்பவுமே மாவு கொஞ்சம் நர நரம் இருக்கணும், லேசாக மைல்டாக தான் இந்த அளவுக்கு இருக்கணும். நர நரணி நீங்கள் வந்து இது வந்து இட்லி தான் ஊற்றணும் இல்லை, இப்படி அரைச்சா தோசையும் நல்லா வரும். இதை வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ உளுந்த மாவு, அவள் அரைச்ச மாவு, அரிசி மாவு, கடைசியாக வந்து அந்த கிரைண்டரில் ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கை ஒன்று நீங்கள் வந்து கையாலையும் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை எனக்கு கையால் மிக்ஸ் பண்ண பிடிக்காதுன்னா கரண்டியாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து அரிசிலாம் அப்படியே இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவை மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் பேலன்ஸ் மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான மாவை மட்டும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு இவ்வளோ மாவு போதும், நான் இவ்வளோ மாவு மட்டும் வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். பேலன்ஸ் மாவை வேற ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, உப்பு போடாதீங்க அந்த மாவுக்கு. நான் இப்போ வெளியே எடுத்து வச்ச மாவை உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இந்த மாவை 8 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம இட்லி ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே இட்லி ஊற்றிடக்கூடாது. 8 மணி நேரம் கழிச்சு இட்லி ஊற்றினாதான் அந்த மாவு கொஞ்சம் புளிச்சு வரும். நான் 8 மணி நேரம் கழிச்சு இந்த தட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா ஃப்ரிட்ஜில் இருக்க மாவு, ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற மாவை நீங்கள் வந்து எப்பயாவது நீங்கள் சுடும் போது ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி வச்சுருங்க. 1/2 hour அப்புறம் நீங்கள் அதை இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம், நல்லா இருக்கும். ஏன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே நம்ம இட்லி ஊற்றினா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களை 1/2 hour முன்னாடி மாவு எடுத்து வைக்க சொல்கிறேன். இப்போ எந்த மாவையும் நம்ம இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். நான் வந்து 8 hour கழித்து நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
இட்லி மாவு அரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப மாவு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க மாவு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம இந்த வெனில் ஐஸ்கிரீம் சொல்லுவோமே அதே மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்ல, இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊத்த போறோம். வெயிட் பண்ணுங்க. இட்லி தட்டுல இந்த மாதிரி ஒரு டிராப்ஸ், ஒவ்வொரு தட்டுலயும் ஒரு டிராப்ஸ் ஊத்தி பாருங்க. இந்த மாதிரி நல்லா சும்மா அந்த ஒரு டிராப்ஸே போதும் நம்ம இட்லி தட்டுல ஃபுல்லா தேய்க்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இட்லி குண்டால இங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் வந்தா அடி பிடிக்காது நம்ம இட்லி ஊத்தி அந்த ஆவி கட்டுற நேரத்துல. இது வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா சூடாகட்டும். இட்லி குண்டால தண்ணி சூடாயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இட்லி தட்டுல மாவு ஊத்திக்கலாம். இட்லி மாவை நம்ம 8 மணி நேரம் அப்புறம் எடுக்கும் போது நம்ம அந்த மாவை மிக்ஸ் பண்ணவே தேவையில்ல, மிக்ஸ் பண்ணாம அப்படியே ஊத்துங்க. சூப்பரா வரும் இட்லி. இப்ப எல்லாம் இட்லி தட்டுலயும் மாவு ஊத்தி வச்சாச்சு. நம்ம இட்லி குண்டாவை மூடி ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க 10 மினிட்ஸ் வச்சா போதும்னு, ஆனா நான் வந்து 15 மினிட்ஸ் தான் வைப்பேன். நீங்க எவ்வளவு நேரம் வைப்பீங்களோ அவ்வளவு நேரம் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நாங்க ஓபன் பண்ணி பாக்கலாம். பாருங்க நல்லா புகை வருது மேலேயே. இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். பாருங்க நல்லா வெந்திருக்கு, நைஃப்ல எங்கேயுமே படல. இப்ப இந்த இட்லி எல்லாம் எடுத்து ஒரு 1 நிமிஷம் நம்ம ஆறப்படுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆற போட்டுலாம். ஏன்னா உடனே எடுத்தா இட்லி நல்லா வராது. இப்ப ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இட்லி எடுக்கலாம். இட்லி எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு கப்ல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பூன் வந்து இந்த மாதிரி தண்ணியில போட்டு எடுத்து நம்ம இட்லி எடுத்தோம்னா இட்லி நல்லா ஈஸியா வரும். பாருங்க தண்ணியில நனைச்சிட்டு நம்ம இட்லி எடுக்கிறோம். பாருங்க இட்லி அப்படியே ஒட்டாம அழகா வருது. பாருங்க இட்லி வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த இட்லி வந்து இப்படி புட்டு காட்டுறோம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இது நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம அவல் போட்டு அரைக்கிறதுனால இட்லி வந்து நல்லா சூப்பரா சாஃப்டா நல்லா இருக்கும். நான் வந்து இட்லிக்கு உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சிருக்கேன், தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இட்லி இதே மாதிரி சாஃப்டா வரும் உங்களுக்கு. நீங்க வந்து இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.